சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இப்போது மதியானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஒரு ரகசிய விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. இத்தனை நாளாக வந்து கேபினெட் மீட்டிங்னு சொல்லிட்டு அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அமைச்சரவையெல்லாம் கூட்டுவாங்க. கூட்டினாங்கன்னா எங்கே கூட்டுறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல்லாம் வந்துடும். ஆனால் என்னைக்கு போய் இவங்க நஸ்ருல்லா அவர்களை தாக்குனாங்களோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேபினெட் மீட்டிங்கை பற்றியே பேசுறது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வந்துருச்சு. நாம் அங்கே தான் இருக்கிறோம்னு தெரிஞ்சுட்டா ஈரான் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேபினெட் மீட்டிங்லாம் கூடி முடிச்சதுக்கு பிறகுதான் வந்து தகவல் வருதோ தவிர எந்த இடத்துல கூடுறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. இவங்க போய் என்ன செஞ்சுட்டு வராங்களோ அதே தான் இவங்களுக்கும் நடக்கும்னு தெரியும். அதனால அந்த பயத்தோட தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இப்போது இஸ்ரேலுடைய நியூஸ்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. ஏன் இவங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஈரானுக்கு பயந்துட்டு இருக்காங்க, கேபினெட் மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துல கூட தாக்க முடியுங்கிற அளவுக்கு வந்து அவர்களுக்கு உளவாளிகள் இருக்குங்கக்கூடிய சந்தேகம் இருக்கு. இவங்க உளவாளிகளை வச்சு நஸ்ருல்லாவை கண்டுபிடிக்கும் பொழுது அதே உளவாளிகளை வச்சு இவங்க உள்ளக்குள்ள கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கக்கூடிய பயம் இருந்துட்டு இருக்கு. அதுலயும் நெத்தன்யாகுடைய வீட்டையே குறிவிக்கிறதுனால நெத்தன்யாகுக்கு இன்னுமே வந்து உயிர் பயம் அதிகமாயிருச்சுங்கிறாங்க. அப்படியே நம்ம ஈரான் பக்கம் போயிட்டா, ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது மறுபடியும் நிறைய வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க, நாங்க திருப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அடிச்சதுல அவங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு, அதனால அவங்க ஒரு மாசத்துக்கு திருப்பி அடிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, சரிப்படுத்திட்டு தான் வருவாங்க, அதனால ஒரு மாசத்துக்கு வந்து அவங்க சொல்றதை பத்தி நாங்க கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ரொம்ப பலமா தான் இருக்கோம், எங்களுடைய பாதுகாப்பு சிஸ்டம்ல இன்னுமே நாங்க வந்து என்ன பண்ண போறோம், டைட் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நாங்க டைட் பண்ணி வச்சனாலதான் இந்த அளவுக்கு வந்து நாங்க தாக்கு பிடிச்சிருக்கோம், எத்தனையோ வந்து எதிர்த்து வந்து அடிச்சிருக்கோம். இன்னும் நாங்க வந்து பாதுகாப்பு சிஸ்டத்தெல்லாம் வந்து ரஷ்யாட்டு இருந்த எல்லா பக்கம் வாங்கி என்ன பண்ண போறோம், டைட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ரஷ்யா ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். இத்தனை நாளும் அது உறுதியாகாம இருந்துச்சு, இப்பதான் வந்து பார்க்கும்போது அது வந்து உறுதியாகி கொண்டிருக்கு. SU-35 SU-15 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்களை என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரானுக்கு கொடுக்குறாங்க. அந்த போர் விமானத்தை வச்சுதானே இவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க, போர் விமானத்தை எடுத்துட்டு போய் தான் தாக்குறாங்க. அதனால அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஈரானுக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 15 விமானம் வரக்கூடியதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்ப வந்துருச்சுன்னு சொல்றாங்க, எப்படி வந்திருக்குன்னா டிஸ்மேண்டில் பண்ணி வந்திருக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ரஷ்யால இருந்து வீரர்கள் வந்து அதை அமைச்சு கொடுப்பாங்க, அதை செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லப்பட்டு இருக்கு. இப்ப வந்து அப்படி பார்க்கும்போது போர் விமானங்கள் வந்திருக்குதுங்கிறதுக்கான சான்றுகள் வெளியே வந்திருக்குது. அதுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா, அதை நிறுத்துறதுக்கான ஒரு ஏர்பேஸ கட்டிட்டு இருக்காங்க ஈரான். ஏன்னா அதெல்லாம் வந்து நிறுத்தணும், அங்கிருந்துதான் வந்து அதை எடுத்துட்டு போகணும், அதுக்குன்னு ஒரு ரன்வே இருக்கணும், எல்லாமே இப்ப என்ன பண்ணிட்டு ஈரான் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஏற்கனவே அவங்களுடைய இடத்திலேயே வந்து உற்பத்தி செய்யறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில பார்க்கும்போது இது வந்து ஈரானுக்கு இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அவங்களும் வந்து எல்லா விதத்துக்கும் தயாராயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்க ஆரம்பிச்சாலும் கடைசியில ஈரான்ல வந்துதான் முடியும்னு சொல்லிட்டு. இப்ப அதனால வந்து ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை எதிர்க்கிறதுக்கான தயார் நிலையோட இருந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்து ஈரானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டும் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கான உதவிகளையும் சொல்லிட்டு இது மூலமாவே தெரியுது. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்கு, இவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க, அவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் வந்து அமெரிக்காவாகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் ரொம்ப மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னா, ஈரானுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை, நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோங்க, நாங்க என்ன பண்ணுவோனே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நேற்றைய தினமும் வந்து மிரட்டி வச்சிருக்காங்க. அதுக்குதான் வந்து இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீங்க அவங்களை கட்டுப்படுத்துங்க, அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுக்காதீங்க, ஆனா எங்களை கட்டுப்படுத்தணும், எங்களை வந்து மிரட்டணும்னு நீங்க நினைக்கக்கூடாது. எங்களுடைய ரியாக்ஷன் வந்து அவங்க கொடுத்ததுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும், எங்களை சொல்றப்ப உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, நீங்க அவங்களையோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் தரப்புல இருந்து மிரட்டி இருக்காங்க. இது ஒரு வாஸ்தவமான பேச்சு. எல்லா வேலையும் வந்து இஸ்ரேலுக்கு செஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லா ஆயுதத்தையும் கொடுத்து போட்டு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப வந்து இஸ்ரேலே அடிச்சாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கமலா ஹாரிஸ் அவர்களே இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, நீங்கள் அடிக்கக்கூடாது, அடிச்சா அவங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம்ட்டு. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான்லேருந்து இப்படி ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்போது ஆயத்துல்லா குமேனி அவர்கள் வந்து அவங்களுடைய தரப்புல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, நாம் ரொம்ப வலிமையாக இருக்கணும், நம்மள இடத்துல வந்து பவர் இருக்கணும், அதாவது வந்து ஆயுதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆயுதங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக வந்து சொல்கிறாரு. நம்மள்கிட்ட பவர் இல்லை, நம்மள்கிட்ட வந்து அவங்களை எதிர்க்கிறதுக்கான சக்தி இல்லை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை ரூல் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது நம்மளுடைய நாட்டை வந்து அவங்க கைப்பற்றி வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா, டிஃபெண்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அவங்கள நம்ம திருப்பி வந்து எதிர்க்காமல் இருக்கிற நாட்கள் வரையும் அவர்கள் நம்மளை ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதனால நாம் அந்த பவரை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து மறைமுகமாக வந்து பார்க்கும்போது அவங்கள்ட்ட வந்து அணு ஆயுதம் இருக்குது
அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்தா இது பொருந்தக்கூடியதாக இருக்கு. இன்னும் அவங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ ஏர் ஜெட்லாம் வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதுக்கும் சேர்த்து வந்து ஒரு ரீசனாக வந்து இவர் வெளியிட்டிருக்காரு. அப்படியே மறுபக்கம் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் தரப்பில் மீண்டும் வந்து பார்த்தா இன்றைக்கி என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஈரானை வந்து மறுபடியும் அடிக்க போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தா, நெத்தன்யாஹுடைய வீட்டை வந்து குறி வச்சனால, எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வீட்டை நீங்கள் குறி வச்சிட்டீங்க, அதனால் நாங்கள் உங்களை அடிப்போங்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து செஞ்சதே லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் தான். அவங்க வந்து அதை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஈரானை அடிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் தேடிட்டு இருக்காங்க, அது வந்து இவங்க தான் செஞ்சாங்க, அதனால் இவங்களை அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து. அதுக்கு பதிலுக்கு ஈரான் வந்து, நீங்கள் முதல்ல கொடுத்ததுக்கே நாங்கள் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு அது சரியான நேரத்தில் சரியான முறையில் வந்து சேரும்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேருமே தயாராகி கொண்டு இருக்காங்க. அதுவும் நிறைய இடத்துலேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா, ஈரான் இப்போ வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க, செஞ்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, இஸ்ரேலை வந்து மறுபடியும் வந்து ஒரு அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் தான் வந்துட்டுருக்குது. மறுபக்கம் வந்து இஸ்ரேலும் வந்து எதையாவது ஒரு காரணத்தை பிடிச்சிட்டு திருப்பி அடிக்கிறதுக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த UNRWவுடைய எல்லா விஷயத்தையுமே வந்து பாலஸ்தீனத்துலேருந்து வெளியே நீக்கிடணும்னு பார்க்குறாங்க. அவங்க ஒன்று தானே சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்கள நீக்கிடலான்னு சொல்லிட்டு தான் நேத்தே வந்து நெசட் சபையில் வந்து தீர்மானம் வந்துச்சு நம்ம சொல்லியிருப்போம். இன்றைக்கி அந்த தீர்மானத்தை கண்டித்து வந்து பார்த்தா பல நாடுகள், முக்கியமாக வந்து ஐநாவுடைய புற்றஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் வந்து நீங்கள் செய்யவே கூடாது, இது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், என்ன தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாமல் செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது ஒரு சில நாடுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம்னா வந்து, மோட்டரோலாவுடைய அனைத்து அந்த பேஜரு அது சம்மந்தமான கம்பெனி எல்லாத்தையுமே ஈரானுக்குள்ளே தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா அது மூலமாக தானே பேஜர் அட்டாக் ஏற்பட்டுச்சு, அதனால் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஈரானுக்குள்ளே தடை விதிச்சிருக்காங்க. அதனால் மோட்டரோலா வந்து அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் இங்கே வந்த செய்தினா அப்படியே நம்ம வந்து ஹேமனில் இருக்கக்கூடிய போராளிக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இன்றைக்கி அவங்க வந்து மூணு கப்பலை நாங்கள் தாக்கியிருக்கோன்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த மூணு கப்பல் வந்து பார்க்கும்போது, ரெண்டு வந்து அரேபியன் சீ, ஒன்று வந்து ரெட் சீல வச்சு அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து மூழ்கி இருக்கிறதுக்கு கூட வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதை வந்து ஏமன் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால் வந்து தகவலெலாம் சிக்னல்லாம் வர்றதில்லை. ஆனால் வந்து ஒன்று முழுமையாகவே வந்து மூழ்கியிருக்கும், அவங்க அடி வாங்கினதுக்கு பிறகே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கனெக்ஷனை அந்த கம்யூனிகேஷன்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் அறிவிக்கிறாங்க. மொத்தமாக வந்து மூன்று கப்பலை வந்து இப்போ வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை வந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. மனித உரிமைகள் மூலமாக இந்த தகவல் வெளிவந்திருக்கு. இஸ்ரேலுடைய சிறையில் இருக்கக்கூடிய மர்வான் மர்கூத்தி அவர்கள் வந்து ரொம்பவே வந்து துன்புறுத்தப்பட்டுட்டு இருக்காரு, அவருடைய நெஞ்சிலெல்லாம் வந்து காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவருக்கு மருந்துகள் கூட கொடுக்காம கொடுமைப்படுத்துகிறாங்க, கால்களை வந்து உடைத்து வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எஹியா சின்வார் அவர்கள் எப்படிப்பட்ட தலைவரோ அதுக்கு இணையான, அதைவிட ஒருபடி மேலே இருந்தவர் தான் மர்வான் மர்கூத்தி அவர்கள். அவரும் வந்து பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர் தான். யாசர் அரஃபாத்துக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டவர் தான் அவரு. ஆனா இந்த அங்க இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பேங்க்ல மஹ்மூத் அப்பாஸ் வந்து தான் ஆட்சிக்கு வரணும், அவர் இருந்தா அவரு தான் பதவிக்கு வருவாரு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, நிறைய சூழ்ச்சிகளை பண்ணி அவங்கள வந்து இஸ்ரேலுடைய சிறையிலேயே தக்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆயிட்டாங்கன்னா, பல வருஷமா யாசர் அரஃபாத் எல்லாம் எப்ப வந்து இறந்தாரு, பல வருஷமா இவர்கள்லாம் வந்து பார்க்கும்போது சிறையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் இஸ்ரேலுடைய சிறையில இருக்கிறதுனா சும்மாவா, நிறைய கொடுமைகள், அதான் சொல்றாங்க நெஞ்சில வந்து எதையோ குத்தி காயமாயி இன்னும் ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க அவர்களை கொள்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கால்களை உடைத்து ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்காம வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு கொடுமையா இருக்கும். அந்த அளவுக்கு கொடுமையை வந்து எஹியா சின்வாரை விட உயர்ந்த தலைவராக அவரும் இருந்து அவரும் வந்து உள்ளுக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்படி எப்படியோ வெளியே கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நிறைய வந்து சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் வந்த போதும், இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேச்சுவார்த்தையெல்லாம் வந்துச்சு, என்ன பண்ணாலும் சரி இஸ்ரேல் அவரை மட்டும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து சிறைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு அராஜகமான காரியம். ஒரு நாட்டுடைய தலைவர் அவர் இப்ப அவர் வெளியே வந்தா கூட பாலஸ்தீன சுதந்திரம் அடைந்தா அவர் தான் ஜனாதிபதினு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பாலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆளை என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு போய் இஸ்ரேலை வச்சு படாத கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு மனித உரிமையிலிருந்து வந்து தகவல் வெளிவந்திருக்குது. கேட்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர்களுக்காக நம்ம வந்து நிச்சயமாக பிரார்த்தனை செய்யணும். நம்ம பாலஸ்தீனத்துக்காக எவ்வளவோ கேட்கிறோம், இந்த மாதிரியான தலைவர்களை எல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. இஸ்ரேல் என்னதான் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலும் ராணுவ ரீதியாக பெரும் பெரும் இழப்புகளை அவங்க சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க, அதை மறுக்கறக்கே இல்லை. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா அவங்க பாதிக்க தான் படுறாங்க. ஆனா சரி, அவங்க பாதிக்கப்படலை என்ன பண்ண முடியும்னா, அங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஏற்கனவே இஸ்ரேல் முடிவு பண்ணது அந்த மக்களை வெளியேற்றி அந்த இடத்துல குடியமர்த்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த மக்களோடுதான் அவங்க வந்து சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து போராளிகள் கிடையாது. அவங்க வந்து போராளிகளை அடிக்கணுங்கிற எந்த அவசியமே இல்லை. மக்களை காலி பண்ணணும். அப்ப மக்களை காலி பண்ண வேண்டிய இடத்துலதான் யார் வரா, போராளிகள் வந்து சண்டை போட்டு அவங்களுக்காக உரிமைக்காக வராங்க. அப்ப என்ன ஆவாங்கன்னா மக்களும் பாதிக்கப்படுவாங்க, போராளிகளும் வந்து சண்டை வந்து ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கும். நிறைய பேர் வந்து கேக்குறாங்க மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகள் வந்து தவறிட்டாங்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் தான் இங்க நடந்துட்டு இருக்கோ தவிர அதை எப்படி தவறிட்டாங்கன்னு சொல்ல முடியும்? அத்தனை பேத்தையும் கொண்டு போய் பங்கர்ல வைங்கிறாங்க சிலர்லாம். அப்படிலாம் வந்து 2 மில்லியன் காசா மக்களையும் கொண்டு போய் பங்கர்ல வச்சா என்ன ஆகும்? எல்லாரும் பங்கருக்குள்ள பூந்துட்டா இஸ்ரேல் என்ன பண்ணிடுவோம், மேல ஃபுல்லா ஆக்கிரமிச்சு பங்கர் பிளாஸ்டர் போட்டே வீணாக்கிடுவான். அப்படி வந்து செய்யவே முடியாது. நிறைய பேர் அதை தான் கேக்குறாங்க, ஏன் வந்து அங்க இருக்கிறவங்களை வந்து எல்லாருமே வந்து பங்கருக்குள்ள கொண்டு போல, எல்லாரும் பங்கருக்குள்ள கொண்டு போறதுங்கிறது சாத்தியமற்ற காரியம். அப்படி உள்ள போனாவே அது அவங்களுக்கு சாதகமா போயிடும், இஸ்ரேலுக்கு சாதகமா போயிடும். யாருமே மேல இல்லாட்டினா அவங்களே வந்து ஆக்கிரமிச்சுட்டு போயிருவாங்க, அவங்க பார்த்து குடி வச்சுட்டே போயிருவாங்க. நீங்க கீழே இருந்துக்கோங்க, நாங்க மேல இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கிரவுண்ட் எங்களுக்கு மேல் வாணின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இருந்துட்டு போயிருவாங்க. அதனால எல்லா மக்களையும் கொண்டு போய் பங்கர்ல வைக்கிறதுங்கிறது வந்து அது சாத்தியமற்ற ஒரு விஷயம். அதே நேரத்துல அவங்களுடைய போராளிகள் எப்படி போராடுறாங்களோ அதுக்கு இணையாக மக்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்தை விட்டு கொடுக்காம போராடி கொண்டிருக்காங்க. அது தெரியாம மக்கள் வந்து ஏதோ இந்த போராளிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க மாட்டிட்டு ஒண்ணும் கஷ்டப்படல, அவங்க அந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம், எங்களால சண்டை போட தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன பண்றோம், இந்த இடத்த விட்டு போகாம இருக்கிறோம். ஆனா சண்டை போட தெரிஞ்ச போராளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை விரட்டுவாங்க. அந்த ஒரு லாஜிக்ல தான் அங்க வந்து ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ஏன் வந்து சாப்பாட்டை கொடுக்கணும் அதை வந்து உறுதிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அங்க வந்து சாப்பாடு தண்ணி மருத்துவம் எல்லாமே போராளிகள் வந்து அந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அதை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தான் எடுத்துட்டு இருக்காங்க. எதிர்த்தரப்புல இருந்து அவ்வளோ பெரிய ஆயுதங்களும் அவ்வளோ பெரிய வாகனங்களும் அவ்வளோ பெரிய ராணுவமும் வந்திருக்கும் போது இங்க இருக்கிறவங்க அதை விட எண்ணிக்கையில கம்மி, அதை விட வந்து சக்தியில கம்மியா இருந்தாலும் கூட அவங்க எந்த அளவுக்கு வந்து எதிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் எதிர்க்க முடியும். ஒட்டுமொத்தமா இவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு இருந்தா இந்த சண்டையே வந்திருக்காது. அந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு படிப்படியான முயற்சிகள் தான் இந்த சண்டை. அதுதான் வந்து பார்த்தா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தவறிட்டாங்கிறாங்க. சில விஷயத்தை நம்ம இங்கிருந்து பேசுறோம், அங்க இருக்கக்கூடிய நிலைமையை புரிஞ்சு பார்க்கும் போதுதான் தெரியும் இந்த சூழ்நிலையில கூட உச்சகட்டமாக என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க.